Hi friends, welcome back to SPI Electronics Tamil. In our channel, we will see a video on 108 volt, 1500 watts, or Solar BLDC Water Pump unboxing plus in the pump. So, if you want to see our DC Water Pump review, so this is a little bit of a borewell motor. So, now we unbox this motor, the specification of this motor, basic detail. So, we will see a solar motor. Current EB service இல்லாத இடங்கள்லாம் solar motor நிறைய பேர் போட்டு விவசாயம் எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மோட்டரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உள்ள போய்ட்டு பார்க்கலாம். இந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இந்த மோட்டரை எங்க பிளேஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தனா விழுப்புரத்துல வந்து பார்த்தனா இந்த மோட்டர் வந்து போட போறோம். விழுப்புரத்துல ஒரு கஸ்டமருக்காக வந்து பார்த்தனா இது ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கு. சோ இன்னும் ஒரு 1 வீக்ல அந்த மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டால் பண்ண வீடியோ தண்ணி எப்படி வருது, எத்தனை பேனல் போட்டுருக்கோம் அப்படிங்க டீடைல் எல்லாமே வந்து பார்த்தனா நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா வீடியோ எடுத்து. சோ இப்போ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். So guys, இப்ப பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு இப்டி தான் பஞ்ச் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுப்போம். கொரியர்ல எதுவும் டேமேஜ் எதுவும் ஆயிட கூடாது அப்படிங்கறதால இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்காக பஞ்ச் எல்லாமே வச்சு பேக் பண்ணி வந்து தருவோம். So guys, இப்ப பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா ஒரு சின்ன பேக்ல ஹீட் சிங்க் ஸ்லீவ் அண்ட் மரட்டைட் வெயிட்கான அந்த நூல் வந்து பாத்தீனா அதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத எடுத்து ஓரம் வச்சிரலாம். ஓரம் வச்சிட்டு பார்த்தோம்னா மோட்டர் வந்து இருக்கு. மோட்டர் சரியான வெயிட்டா இருக்கு. சோ இப்போ இந்த மோட்டர் வந்து வெளிய வந்து எடுத்துறலாம். சோ गाइस இப்ப பாக்ஸ்ல இருந்து மோட்டரை வெளிய எடுத்தாச்சு. கேமரால கவர் பண்ண முடியல. ரொம்ப நீட்டா இருக்கு மோட்டர். சோ இப்போ மேல இருக்க கவர் வந்து ரிமூவ் பண்ணிரலாம். சோ फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீனா மோட்டருக்கு மேல இந்த கவர் வந்து பாத்தீனா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பார்த்து நிற இந்த மோட்டர் தான் வந்து பாத்தீனா 108 வோல்ட்ல 1500 வாட்ஸ்ல オリジナル BLDC வாட்டர் பம்ப் இது. டைரக்டா சோலார்ல இயங்க கூடிய ஒரு வாட்டர் பம்ப் இது. 1 வருஷம் வாரண்டி வந்து பாத்தீனா இந்த மோட்டருக்கு வந்து கொடுத்துறாங்க. சோ இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு மோட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோ गाइस இப்போ இந்த மோட்டரோட மாடல் நம்பர் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இதோட மாடல் நம்பர் வந்து பாத்தீனா 4SCBI 1.5 inch pipe size. சோ வோல்டேஜ் வந்து கொடுத்துறாங்க 108 வோல்டேஜ் வாட்ஸ் வந்து பாத்தீனா 1500 வாட்ஸ். சோ இந்த மோட்டர் நீங்க 60 வோல்ட்ல இருந்து 108 வோல்ட் வரையும் கொடுத்துக்கலாம். வாட்ஸ் வந்து பாத்தீனா 1000 வாட்ஸ் 1500 வாட்ஸ் குத்திங்க அப்பனா மோட்டர் ஃபுல் ஸ்பீடு வந்து ஓடும். கரண்ட் வந்து பாத்தீனா 13.8 ஆம்ப்ஸ் வந்து பாத்தீனா கரண்ட் வந்து எடுத்துக்கும். எத்தனை வோல்ட் அப்பனா 108 வோல்ட்ல 13.8 ஆம்ப்ஸ் வந்து பாத்தீனா கரண்ட் வந்து எடுக்கும். சோ மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து பாத்தீனா 12 m³/h அப்படிங்கறது வந்து கொடுத்துறாங்க. சோ மேக்ஸிமம் ஹெட் வந்து பாத்தீனா 60 மீட்டர் அதாவது 195 அடி வரையும் தண்ணி வந்து பாத்தீனா இதல வந்து எடுத்துக்கலாம். ஒரு மணிக்கு வந்து பாத்தீனா 12000 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீனா டெலிவரி வரும். சோ அதாவது இந்த மோட்டர் வந்து பாத்தீனா நீங்க 200 அடி வரையும் இறக்கிக்கலாம் போர்வெல்ல. சோ ஒரு மணி நேரத்து ஒரு மணிக்கு வந்து பாத்தீனா 12000 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீனா டெலிவரி வரும். 1.5 இன்ச் டெலிவரி சைஸ் பைப் சைஸ் ஓகேங்களா. சோ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்றது ரொம்பவே ஈஸி. ஏசி மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ற அளவுக்கு கஷ்டமே வந்து கிடையாது. சோ பழுப்பு அண்ட் கனெக்ஷன் இது மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போறோம். சோ இதுல டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துட கூடாது. சோ அது மோட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா அது மட்டும் நம்ம பாத்துக்கணும். சோ ஏன்னா பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடும். பிஎல்டிசி பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுக்க கூடாது. சோ ரெட் கலர் பிளஸ் பிளாக் கலர் மைனஸ் அப்படிங்கிறத இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சோ அந்த ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து 2 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் வந்து கொடுத்துறாங்க மோட்டர் கூட. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஒயர் ஒன்று வந்து இருக்கும், ப்ளூ கலர் ஒயர் வந்து ஒன்று இருக்கு. சோ ரெட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். சோ இதை மட்டும் நம்ம வந்து கரெக்டா சோலார் பேனல் இருந்து அவுட் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு இது. ஸோ இதுதான் டிசி மோட்டரை பற்றி. பிளஸ் மைனஸ் மட்டும் நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ உங்களுக்கு துருப்பிடிக்கிறதோ டேமேஜ் ஆகுதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த பார்ட்டு அதாவது ஒரு 1 அடி இருக்கும் அந்த 1 அடி பார்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர். இதுதான் பிஎல்டிசி மோட்டர் இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ இதுக்கு இந்தாண்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் இது. ஸோ இது வழியாக தான் தண்ணி எடுத்து நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து தள்ளும். ஸோ அதுக்கான பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் கயிறு கட்டுறதுக்கான அந்த இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் நம்ம தூக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சுக்கிட்டு சேஃப்டி. கயிறு கட்டி தான் மோட்டர் வந்து இறக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. பழுப்பு போட்டு கயிறு கட்டி இறக்குனீங்கன்னா மோட்டர் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பிடிச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு மோட்டர் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்கு
அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கயிறு போட்டுருக்கிற மாதிரி அந்த ரெண்டு வோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கயிறு கட்டுறதுக்காக. ஸோ இது இல்லாமல் மோட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மோட்டர் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரிஜினல் பிஎல்டிசி வாட்டர் பம்ப் இது. ஸோ இந்த மோட்டருக்கு ரிப்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து கொடுத்துட்றாங்க, சர்வீஸ் வாரண்ட்டி மட்டும். ஸோ மோட்டருக்கு எதனா ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் கொரியர் பண்ணிவிட்டு வரல, டேரெக்டாக எடுத்துன்னு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன் இயர்க்குள்ளே எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் பிஎல்டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட் வந்து வராது. ஸோ அதனால் பிஎல்டிசி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி போடலாம். ஸோ மின்சாரம் இல்லாத இடங்களுக்கு சோலார் மோட்டர்ன்றது இப்போ வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயம்லாம் நிறைய பேர் இப்போ கரண்ட் இல்லாத இடத்துலாம் பண்ணின்னு இருக்காங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நிறைய பேருக்கு சோலார் பேனல், இந்த சோலார்னா என்ன அப்படிங்கிறத தெரியல. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து சோலார் பேனலை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஸோ நம்மளோட நாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது தற்சார்பு வாழ்க்கைக்காக. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு பார்த்தாலுமே தெரியும் எவ்வளோ பேர் சோலார் மோட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலார் மோட்டர்ஸ்லாம் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சோலார் மோட்டர்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நிறைய மாடல் மோட்டர் இருக்குது, 10 அடியிலேருந்து 900 அடி வரைக்கும் டீசல் மோட்டர் இருக்குது, பிஎல்டிசி இருக்குது, நார்மல் டிசி மோட்டர் இருக்குது. ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா நார்மலான டிசி மோட்டர், அதாவது ப்ரஷ் டைப் மோட்டர் வந்து போட்டுக்கலாம். இல்லை ரேட்டை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியான மோட்டர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎல்டிசி பக்கம் மூவ் ஆகலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டீசல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிஎல்டிசி அப்படின்னு போயிட்டிங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிஎல்டிசி அப்படின்னாலே காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன், நிறைய மாடல் இருக்குது, செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை சொல்லுங்கள். ஸோ இந்த மோட்டரை விழுப்புரத்துலேருந்து கேட்டிருக்காங்க ஒரு கஸ்டமர், அவர் ஒரு எலக்ட்ரீஷியன், அதாவது ஏசி எலக்ட்ரீஷியன், அவரே மோட்டர் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டர் மட்டும் எடுத்து கொடுங்க, சோலார் பேனல் மற்ற மெட்டரும் நானே வாங்கி ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவருக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து எடுத்துருக்கு. ஸோ அவர் மோட்டர் ஃபிட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் கைனிக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எப்படி மோட்டர் என்ன ஆகுது, அவரோட எப்படி இருக்குது, அவர் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவர்கிட்டே நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்குள்ளே மோட்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோலார் டிசி பிஎல்டிசி மோட்டர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.